அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பவளம் காணும் குபர்கா தின தேசிய பாடசாலையின் 75வது வருபூத்தியை முன்னிட்டு நியூஸ்மேன் பர்காதனிய ஊடக வலையமைப்பு நடாத்தும் கவிதை போட்டி. சீருடை அணிந்து சிறு புத்தக பையை தோளில் சுமந்து பயந்து அழுது புலம்பி கண்ணீர் ததும்ப அம்மாவின் கையை பிரித்து கொண்டு போக விரும்பாமல் பிடித்தும் பிரித்து அழைத்து சென்று அமர வைத்த இடம் முதலாம் வகுப்பறை. புரியாத எழுத்து, தெரியாத முகம், அறியாத இடம் என புதிய உலகில் அழுதது நான் மட்டுமே என்றெண்ணி அண்ணாந்து பார்த்தேன். அங்கே அழுதது நான் மட்டுமல்ல, என் வரும் கால நண்பர்களும் தான். அழுகையால் தொடங்கியது எங்கள் முதல் நட்பு. தனிமையில் இருந்த புதிய உலகில் நட்பை கொண்டு உறவொன்றை அமைக்க உறுதுணையாய் இருந்தது எனது கல்விக்கூடமே. சுவரில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களும் மனதை மயக்கும் சித்திரங்களும் நாட்கள் செல்ல செல்ல என் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டும் அழகிய காலம் அது. வஞ்சம் இல்லாத நெஞ்சம், கள்ளம் கபடம் இல்லாத மனசு, கவலைகள் இல்லாத மலலையாய் சுற்றித் திரிந்த மைதானமும் தேன் தமிழின் உச்சரிப்பே குழுவோடு இணைந்து சொல்லி கணித வாய்ப்பாடுகளையும் பாடல்களையும் கற்றுத்தந்த எனது ஆசான்களையும் அந்த அழகிய வகுப்பறையையும் என்னால் மறக்கத்தான் முடியுமா? இலைமறை காயாய் இருந்த எம்மே, உலகிற்கு அறிமுகம் செய்வதும் நீங்களே. பவளம் காணும் எனது பள்ளிக்கூடமே, மேலும் மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறும் நான். குபரகஹதனியா தேசிய பாடசாலையில் தரம் 5 கல்வி கற்கும் கிருஷ்மா ரஷ்மி. நன்றி. பரகாதின தேசிய பாடசாலையின் வரலாற்று பாதையும் அதனுடனான உங்கள் நினைவுகள் எனும் தலைப்பில் நீங்களும் கவிதைகளை எங்களுக்கு உங்கள் குரலிலோ அல்லது உங்களை சார்ந்தவரின் குரலிலோ வீடியோ அல்லது ஆடியோ வடிவில் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். இது உங்களுக்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பம். நன்றி. வசனம்.